ஹாய்டி. ஏய் ஹாய்டி, என்னடி வொர்க் அவுட் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டியா? வொர்க் அவுட் பண்ணாதானடி இப்படி ஸ்லிம்மா இருக்க முடியும்? சும்மா வொர்க் அவுட் பண்ற மாதிரி நடிக்காத, ரொம்ப போர் அடிக்குது, உட்கார பேசலாம். என்ன, எப்போ நான் தானே கூப்பிடுவேன், இன்னைக்கு என்னமோ நீ அதிசயமா கூப்பிடுற. இல்லடி, ரொம்ப டயர்டா இருக்கு, வொர்க் அவுட் பண்ணி அதான். சரி வா. சரி, ஓகே. உங்க தலைவி வந்து எதுக்கு எடுத்தாலும் போய் ஜோசியம் பார்த்துட்டு எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்களாமே. அதான் ஊருக்கே தெரியுமேடி, என்ன விஷயம்? ஆமா, இப்போ செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கல்ல, அது கூட ஏதோ ஜோசியம் பார்த்து சொன்னதுக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணாங்களாம். இப்ப என்னன்னா, இந்த கொரோனா டைம்ல போய் பாத்துருக்காங்க போல. சரி, கண்டிப்பா கொரோனா ஒரு வாட்டியாவது வந்துட்டு தான் போகும்னு சொல்லிட்டு இந்த ஜோசியக்காரர் சொல்லிருக்காராம். என்னடி இப்படி பீதியை கிளப்பு? ஆமா ஆமா ஆமாமா, நீயே ரொம்ப ஃபீல் பண்ற. அவன் அவனுக்கு அவன் உயிரை காப்பாத்துறதே பிரச்சனையா இருக்கு. இதுல வந்து உன் தலைவிக்கே வந்துருமா வராதான டென்ஷன். என்னதான் இருந்தாலும் என் தலைவிய விட்டு கொடுக்க முடியுமா? சரி, இன்னும் இன்னொரு விஷயம் என்னன்னா, உன் தலைவிக்கு வந்து சப்போஸ் வராம இருக்கணும் அப்படின்றதுக்காக விக்னேஸ்வரன் வந்து கூடயே உட்காந்து பாத்துக்கிறாராம். அவருக்கும் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. காதல் காதல், இதெல்லாம் ஒரு காதல். இதை வேற நீ புகழ்ந்துட்டு வேற இருக்க. ஏ ஆமாண்டி, ஒரு லவ் போயிடுச்சுன்னா இன்னொரு லவ் அவங்க கண்டினியூ பண்ணி அதுல ட்ரூவா இருக்காங்களா, அதான் விஷயம். சரி சரி, ஒருத்தவங்களை புடிச்சிருச்சுன்றதுக்காக அவங்க பண்ற எல்லாத்துக்கும் ஜாலரா போடாதடி. சரி சொல்லு, என்ன சொல்லு? இதான் விஷயம், அவங்களுக்கு கொரோனா வந்துடும் சொல்லிட்டு ஜோசியக்காரர் சொல்லியிருக்காராம். சரி சரி, அப்ப கொரோனா வருதா வரலன்னு பொறுத்து இருந்தா பாக்கணும். கண்டிப்பா வராது என் தலைவிக்கு, வேணா இது மட்டும் கொஞ்சம் பொய்யா போகலாம். பாலிவுட்ல தமனாவை அவமானப்படுத்திட்டாங்களாமே. என்ன சொல்ற, என்ன ஆச்சு? ஆமாண்டி, எல்லாரும் நெப்போடிசம் பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு அவங்களோட கருத்தை பதிவிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா, வாரிசு நடிகர்களுக்குலாம் நிறைய வாய்ப்பு கிடைக்கிறதாவும், அடுத்தடுத்த உள்ள கலைஞர்களுக்குலாம் யாருக்குமே நடிக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டா கூட பாத்தியா, ஏஆர் ரகுமான் வந்து ஒரு ட்வீட் போட்டுருந்தாங்க, பெரிய இஷ்யூவா இப்ப. ஆமா, அதுக்கு அடுத்தடுத்து நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகள் பறிப்போகுதுங்கிற மாதிரி பகிரங்கமா அவங்களே வந்து குற்றச்சாட்டை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில வந்து தமனாவும் சொல்லியிருக்காங்களா, எனக்கும் வந்துட்டு நிறைய விருதுகளுக்கு வந்துட்டு பரிந்துரைச்சாங்க, ஆனாலுமே வந்துட்டு அந்த பாலிவுட்ல சில பேரால அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்காங்களாம். அதுல ஃபைனல் டச் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருந்தா போதும், அவங்க எனக்காக இருக்காங்க, எனக்கு வந்து விருதுகள்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடிச்சாலும் அடிச்சாங்க, நெத்தியடி அடிச்சிட்டாங்கல்ல. ஆனா அப்படியெல்லாம் இருந்து எதுக்கு இதை பத்தி பேசணும்? அப்ப ரசிகர்கள் மட்டும் போதுன்னு ஒரு வார்த்தையில முடிச்சிருக்கலாமே. ஆக்சுவலி அவங்க சொல்ல போனா கொஞ்சம் டேலண்டடான ஆக்ட்ரஸ் தான். கண்டிப்பாக, அவங்க டான்ஸ்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் கூட தமிழ் தெரியாம நல்ல தமிழ் கத்துக்கிட்டு ஒரு சின்சியரான ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட எல்லாம் கூட ஒரு நல்ல பேர் வாங்கின ஒரு ஆர்டிஸ்ட்னே சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குன்னு சொன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல, விருது வேணா ரசிகர்கள் வேணுங்கிறது எத்தனை பேர் நினைப்பாங்க சொல்லு. கண்டிப்பா, நீ இப்ப சொன்ன நெப்போட்டிசம் பத்தி, அது ரிலேட்டடா தான் நானும் சொல்ல போறேன். என்னன்னா, நம்ம ஏஆர் ரஹ்மான் இஷ்யூ பத்தி தான், வேற ஒன்னும் இல்ல. அவருக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் வந்து பறி போயிட்டு இருக்கு அப்படின்னு. சோ இந்த இஷ்யூக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வைரமுத்து பேசியிருக்காரு. ஆமா, இருக்காதா தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு பிரபலமான விஷயத்தை கேளு. என்னன்னா, இந்த மீ டூ இஷ்யூ எல்லாம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருந்தது இல்லையா? வைரமுத்து மேல நிறைய பேர் வந்து அக்யூஸ் பண்ணிருந்தாங்க. அது ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் இல்ல, வைரமுத்துவ புடிச்சு. ஆமா, சோ இப்ப என்னன்னா, ஏஆர் ரஹ்மானோட சிஸ்டரும் வந்து மீ டூல இவர் மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணிருந்தாங்க. சோ இந்த ரீசனுக்காக நம்ம மணிரத்னமோட படத்துல வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டுட்டு இருக்காரு, ஆனா நம்ம வைரமுத்து அந்த படத்துல இல்ல. அந்த படத்துல எப்படியாவது சேரணும்ன்றதுக்காக நம்ம ரஹ்மான் சாருக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக இதை போட்டிருப்பாருன்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. என்னதான் அப்படி ட்விட் போட்டாங்க? அதாவது பாலிவுட்டில் ஆண் மான்களை ஆதரிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாயா ஐஸ் வச்சிருக்காரு, ஊருக்கே தெரியும் ஐஸ்னு. ஆமா, சோ இன்டைரக்டா அந்த படத்துல வந்து வாய்ப்பு வேணும்ன்றதுக்காக. இன்டைரக்டா இல்ல, அங்க பாரு ரகுமான் அந்த மான் கதை சொல்லிக்கணும். இப்படி இந்த மாதிரி யோசிக்க, தமிழ எவ்வளவு அழகா யூஸ் பண்றாருன்னு பாரு. இந்த ஓவியா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பிக் பாஸ் தட பண்ணலாமான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்னடி சொல்ற, பிக் பாஸ் மூலமா தான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஃபேம் எல்லாம் கிடைச்சது. இந்த ஓவியா ஆர்மி அப்படி இப்படின்னு ஹேஷ்டேக் எல்லாம் அதனாலதானே ஃபேமஸ் ஆச்சு. அப்பா என்னமா கொந்தளிக்கிற. ஆமாண்டி, அவங்க வந்துட்டு அதுல ஃபேமஸ் ஆகிட்டு இப்ப வந்துட்டு தட பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. எதுக்குன்னா, அவங்க சூசைட் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதுதான் கிரியேட் பண்ணி கொடுத்துச்சாமா. அதையே அப்போ இன்டைரக்டா ஏன் சொல்லிக்கிட்டு நேரடியாவே பிக் பாஸ் கேன்சல் பண்ணுங்கன்னு அட்டாக் பண்ண வேண்டியதுதான். நீ நினைக்கலாம், அவங்க தைரியமான பொண்ணு இல்ல, அதனால டைரக்டா சொல்லலாம் நினைக்கலாம். ஆனா சில விஷயத்தை இப்படிதான் சொல்லணும்னு இருக்குல்ல, அதனால அவங்க அப்படி ட்ரிக்கா சொல்லிருக்காங்க போல. நல்லா உஷாரான ஆளுதான் ஓவியா இல்ல, சொல்றதையும் சொல்லிட்டாங்க, ஆனா டைரக்டாவும் சொல்ல மாட்டாங்க. அதான் அவங்கவுங்க அவங்கவுங்களை சேஃப் பண்ணிக்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்காங்க. ஆனா ஒரு போஸ்ட் போடுறதுக்கு அப்புறம் வந்துட்டு என்னெல்லாம் நடக்க போகுது எல்லா செலிபிரிட்டிஸ்க்குமே கண்டிப்பா தெரியுது பாரு. ரித்விகா சிங்கா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு போஸ்ட் ஒரு கமெண்ட் போடுறோன்னே கண்டிப்பா இவங்க எல்லாம் நமக்கு கால் பண்ணுவாங்க, இவங்க எல்லாம்
இன்டர்வியூ எடுப்பாங்க, நம்ம ரெடியா இருக்கணும்ங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. என்னதா இருந்தாலும் அந்த ஷோ மூலமா தான் இவ்வளவு பெரிய ஃபேம் கிடைச்சது. இப்ப அந்த ஷோவையே பேசுறது தப்புதான். கண்டிப்பா ஆமா, இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு நல்லா ஃபேமஸ் பாரு. இப்ப பிக் பாஸ்ல இருந்து ஃபுல்லா முடிஞ்சிச்சு, அகைன் சீசனுக்கெல்லாம் அவங்க போக முடியாது. அதனால அவங்க வந்துட்டு இந்த இதை எடுக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நானும் வந்து ஒரு பிக் பாஸ் ஃபேம் பத்தி தான் பேச போறேன். அதாவது அதான் புரட்சி கோடி மெரினா தூக்குனாங்கல்ல, ஞாபகம். அவங்களுக்கு கல்யாணமாமே போட்டுருக்கு. நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தானே. என்னதான் இருந்தாலும் அவங்க வாய்ஸ் நல்லா இருக்குங்கிறது ஓகே, அதை வச்சு ஜென்டலா மூவ் பண்ணணும். கரெக்ட் தான். ஏஆர் ரகுமான் லெவலுக்கு நினைச்சா என்ன பண்ண முடியும்? இந்த கொழாடி சண்டைக்கு ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு. ஐயோ தாங்க முடியல. ஆமா, அட்ராஷியஸ் குப்பை. ஐயோ இதெல்லாம் செம்ம காமெடியா இருக்கு பாரு. இப்ப என்னன்னா, நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து சூடோட சூடா போய் கம்ப்ளைண்ட் பண்ணாம இப்ப போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த அம்மா என்ன கோமாலையா இருந்துச்சு இத்தனாலா? அதுதான் கரெக்டா தான் சொல்ற. பொதுவா வந்து உடனே கம்ப்ளைண்ட் பண்ணாலே வந்து உடனே உடனே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இதுல வந்து அந்த விஷயம் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்ப போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. உடனே பண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். ஆக்சுவலி வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து அந்த இன்டர்வியூக்கு கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதான். இவங்க தான் வாண்டடா பேசணும்னு சொன்னதுனால தான் அதுல வந்தாங்களாம். அவமானப்படுத்துவாங்க தானே கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு எதுக்கு இவங்க போகணும் வாண்டடா? இவங்க ஏதோ ஓவர் நல்லவங்க இல்ல, அதனால பாவம் ஏமாந்துட்டாங்க. அதுக்கு எதுக்கு அவமானப்படுத்துவாங்க? தெரிஞ்சா போய் அவமானப்படுத்திட்டு ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்க, கடவுளே நான் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பேச வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவாங்களா யாராவது? கரெக்ட் தான். அதனால அது ஃபுல்லா முடிச்சுட்டு என்ன பண்ணாங்களா, போனை தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க. யாரு? லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தான். அட்வைஸ்க்கு கூட நெருங்கிட கூடாதுன்னு அவங்க நினைச்சிருப்பாங்களோ என்னமோ, அதை சும்மா கவர் பண்றாங்க. கரெக்ட் தான். இப்ப இந்த பிக் பாஸ்ல வரவங்கலாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்கடி. இப்ப நீ யார சொல்ல வர? நான் யார சொல்ல வரேன்? அந்த யாஷிகா. அவங்களுக்கு என்ன, இப்பதான் சீரியல் நடிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. சீரியல்ல நடிச்சாலும் ரசிகர்கள் பட்டாலும் எக்கச்சக்கமா இவங்களுக்காகவே அந்த சீரியல எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்களாமா. இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இல்ல? ஆல்ரெடி அந்த சீரியல் வந்து டிஆர்பில நம்பர் ஒன்லதான் இருக்கு, இவங்க போனதுனால இன்னும் ஹைட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓ, அப்ப அந்த சீரியல் நீயும் பாத்துட்டு இருக்க? ஆமா. ஏய், அந்த சீரியல் ரொம்ப ஃபேமஸ் டி. ஓ, அப்படியா? அந்த ஹீரோயினுக்காகவே நான் கொஞ்சம் பாப்பேன், ரொம்ப அழகா கியூட்டா இருப்பாங்க. ஓ, இப்ப என்னன்னா அந்த ரசிகர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, கமெண்ட் போட்டிருக்காங்களாம். என்ன அழகு டாலு, அழகு ஸ்கூலா,
இதெல்லாம் வந்து ஏதோ காசு கொடுத்து செட்டப் பண்ண மாதிரியே இருக்கே. ஒருவேளை அப்படியா கூட இருக்கலாம்ல. அவங்க வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகவே இல்லை. இதுக்கப்புறம் பிக் பாஸ்க்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் டவுன் ஆயிட்டோம்னா நம்மள மக்கள் மறந்துடுவாங்கன்னு சொல்லி இதை ஃபேமஸ் ஆக்கிட்டே இருக்காங்க. நாளோட படத்துல அவங்களுக்கு அவங்களே டக்கு டக்குன்னு 5 minutes ஒரு வாட்டி போஸ்ட் அடிச்சுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு இந்த விஷயம். செம்ம, அதுக்கு மேபி அப்படியாதான் இருக்கும்டி. நம்ம மீரா மிதுன் இருக்காங்கல்ல, ஆல்ரெடி வந்து எல்லாரை பத்தியும் பேசிக்கிட்டு கான்ட்ரவர்ஷியல்ல சிக்கிக்கிட்டு இதே ஒரு வேலையை வச்சுட்டு இருக்காங்க. ஏய், அவங்க எல்லாம் அயன் லேடி, அப்படி இன்ட்ரோ பண்ணணும்னு என்கிட்ட. இப்ப என்னன்னா எல்லாரை பத்தியும் சொல்றாங்க, அதெல்லாம் வந்து பெருசா நம்புற மாதிரி இல்ல. ஆனா இப்போ ஒருத்தவங்களை பத்தி சொல்றாங்க, அது ஓரளவுக்கு கொஞ்சம் நம்புற மாதிரிதான் இருக்கு. என்னத்த சொன்னாங்கன்னு சொல்லு. நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி தான் சொல்லியிருக்காங்க. என்னன்னா அவங்க ஸ்டார்டிங்ல வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரொம்ப வந்து ஒரு ஹோம்லியான ஹீரோயின், ரொம்ப ஒரு அடக்க ஒடுக்கமா அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தானே பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா ரொம்ப வந்து ஃபேமிலி ரொம்ப கஷ்டம், ரொம்ப வந்து ஒரு ஏழ்மையில இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ கிரியேட் பண்ணிட்டாங்களாம். இதை பார்த்துதான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து சினிமா வட்டாரத்துல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப இவங்க மீரா மிதுன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அடிப்படையிலேயே ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க தானா, இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கொஞ்சம் நம்புற மாதிரிதான் இருக்குல்ல. நம்புற மாதிரி இருந்தாலும் இந்த அம்மாக்கே இந்த உளவாளி விஷயமாவே கூட இருக்கலாம், ஆனா முன்னாடி பண்ண வேலைகளால இந்த உண்மை. ஆமா, ஆனா இவங்களுக்கே அந்த வேலைங்கிறது தான் எனக்கு தெரியும். கரெக்ட் தான். ஏய், நம்ம ஜெனிய பார்த்தேன்டி, அங்க திருட்டுத்தனமா வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா. ஏய், அவளை விட நம்ம ஸ்லிம் ஆகி காட்டணும்டி. ஆமாடி, கண்டிப்பா. அதனால நம்ம இதுல வந்துட்டு நம்ம சண்டை போட கூடாது. ஓகேவா? கரெக்ட் தான். சரி, விஷயத்துக்கு வா. அப்புறம் எங்க விட்டோம்? ஏய், அது எங்க விட்டோனா? ஏண்டி அமைதியா இருக்க? அதை சொல்லவே எனக்கு கஷ்டமா இருக்குடி. என்ன விஷயம்? அதான் அந்த 5 மணி பஸ். ஓ, நம்ம சிவானியா? ஆமாண்டி, வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் மெச்சோட நடந்துக்குது பாரு. இப்ப என்ன பண்ணிருக்கு? மேல மட்டும்தான் போட்டிருக்கான், கீழே போடவே இல்லையா? எதுக்கடி, என்னடி பிரச்சனை இப்போ? 5 மணி ஆனா ஏதாவது ஒண்ணு அதுக்கு போஸ்ட் பண்ணிருந்தோம். அதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரால. நான் நினைக்கிறேன் நம்ம ராம்கோபால் வர்மா கிட்டதான் சிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற? ஆமா, அவர் கொஞ்சம் எடுக்கிற மூவிஸ்க்கு இவங்க பண்ற சேஷ்டர்கள் கரெக்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி கூட ஒரு டைரக்டர் இருந்தார்ல, அவர் யாரு? நம்ம அப்படி சப்போஸ் நம்ம பாலுமகேந்திரா சார் இருந்திருந்தாருன்னா அவர் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பாரு. ஆமா, அவர் இல்லாததுனால இவங்க சான்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல வர. ஆமா, ஆனாலுமே இந்த பொண்ணு கரெக்டா ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு பாரு. சீக்கிரம் யாராவது வாய்ப்பு கொடுத்துருங்க, இல்லைன்னா வந்து எல்லாருக்கும் கெட்டு போயிடும். கமெண்ட்ல ஒருத்தர் கழுவி ஊத்திருக்காருடி. என்னன்னு அவர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த அம்மா எல்லாத்தையும் கழுறதுக்குள்ள தயவு செய்து ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படின்னு கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. ஆமா, இவங்க இன்னொருத்தவங்க வந்துட்டு அழகா கமெண்ட் பண்றது எப்படி, இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்றது எப்படி நிஜமாவே. ஆனா இவங்களுக்கு எப்படியோ ஃபேமஸ் ஆயிடணும்டி. ஆக்டர் ஷாம வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே. ஏ, அதான் அன்னைக்கே வந்து சொந்த ஜாமீன்ல வெளில விட்டுட்டாங்களாமே. அதான்டி. என்ன விஷயமா? வீட்டுல சூதாடி இருக்காரு. எப்படி ஆனாலும் சூதாட்டமா இல்லையா? அது இல்லாம அவங்க வீட்டுல உள்ளவங்களை வச்சு விளையாண்டு இருந்தா பரவாயில்ல. மத்தவங்க எல்லாம் கூப்பிட்டு, அதாவது உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாரையும் கூப்பிட்டு ஏதோ கிளப் மாதிரி கிரியேட் பண்ணிருக்காரு போல. நினைக்கிறேன் வாய்ப்புகள்லாம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இதுல சம்பாதிக்கலாம்னு நினைச்சிருப்பாரோ என்னமோ. ஏன்னா சமீபமா ஒன்னும் பெரிய படங்கள் இல்லையே அவருக்கு. ஆமா, இந்த படங்கள் இல்லாதனால தான் இவருக்கு வந்துட்டு மைண்ட் டைவர்ட் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு இவரு சூதாட்டி எப்படியாவது நம்ம சம்பாதிச்சிடலாம். அதெல்லாம் குட்டி குட்டி ரோல் தான் காணாம போயிட்டாரு. இவர் நடிகர்ங்கறனால உடனே விட்டுட்டாங்க. வேற யாராவது உடனே நியூஸ்ல பெருசா போட்டிருப்பாங்க, சூதாடி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் அவரோட ஃபேமுக்கு வந்து ஒரு அடிபட்ட மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா. ஏ, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்ப வந்து ஹராஸ்மெண்ட்ல அரெஸ்ட் பண்றது ஒரு ட்ரெண்டா போயிடுச்சு. இப்பதான் புதுசா சூதாட்டம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு போக போதோ தெரியல. வெயிட் பண்ணிதான் பாக்கணும்.
நம்ம கீர்த்தி சுரேஷ் இருக்காங்கல்ல ஒரு போட்டோ போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா நீ நான் கூட பார்த்தேன் என்ன வழிஞ்ச மாதிரி ஏன்னா ஆயில் ஏதோ அப்ளை பண்ணிருக்காங்களா என்ன ஃபேஸ்ல? இல்ல சும்மா அவங்க ஒரு போட்டோ போட்டிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? என்னடி மூஞ்செல்லாம் ஒட்டி, நீ பாத்திருக்கியா அந்த கம்பத்து பொண்ணு சாங்ல எவ்வளவு அழகா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த பென்குயின் இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு ஸ்லிம் ஆயிட்டாங்க போல. ஸ்லிம் ஆயிட்டாங்க, இப்ப வந்து அவங்களும் இண்டஸ்ட்ரியில இருக்காங்கன்றத ஞாபகப்படுத்துறதுக்காக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதை பார்த்தா வந்து யங்கா ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. சப்பியா இருக்கும் போதே கியூட்டா இருந்தாங்க அவங்க, ஏன் இந்த மாதிரி குறைச்சாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் கிழவி மாதிரி இருக்காங்க, என்ன சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சில பேர் சப்பியா இருந்தா தான் நல்லா இருக்கும், சில பேர் இளைச்சாதான் நல்லா இருக்கும். நித்யா மேனன் எடுத்துக்கோ, ஹன்சிகா எடுத்துக்கோ, எல்லாமே வந்து ஸ்லிம் ஸ்லிம். பட் நம்ம ஜோ எடுத்துக்கிட்டா எப்பவுமே அந்த பப்ளியாவே தான் இருந்தாங்க, யாருக்காகவும் பெருசா உடம்பெல்லாம் குறைக்கல. லைக் அது அழகா இருந்துச்சு ஆக்சுவலா. இன்ன வரைக்குமே அவங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கீர்த்தி சுரேஷ்லாம் அந்த அளவுக்கு வந்து பப்ளி என்னன்னு தெரியல ஆக்சுவலி. நீ போய் சொல்லிட்டு வரியா? இல்ல நீ போய் சொல்லிட்டு வா. நான் சஜிதால் பட ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்ப ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க டி சோஷியல் மீடியால. அது என்ன கோட்ஸ் போட்டிருக்காங்கன்னா, நீங்க எல்லாம் என்ன மிஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. என்ன கமெண்ட்ஸ் வந்தது? ஆமாண்டி, இப்பெல்லாம் ஒரு போஸ்ட் போட்டாலே என்ன கமெண்ட் செக்ஷன் தான் போய் எல்லாரும் பாக்குறாங்க. ஆமா, எல்லாருமே கமெண்ட் செக்ஷன் தான். ஏனா அத பாக்கும்போதே ஒரு காமெடி வருது. இது இப்பலாம் நான் யோசிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் யோசிச்சு போட்டுருக்காரு, ஏமா கொரோனாவில நாங்க அந்த வேலையை பாப்போமா, ஒன்ன நினைச்சிட்டு இருப்போமா, இதான் எங்களுக்கு வேலையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாம இந்த கொரோனா இஷ்யூல எல்லாருமே வந்துட்டு மாஸ்க் போட்டுதான் தெரியும். அந்த பொண்ணு ரோட்ல வந்தாலே நமக்கே யாருன்னு தெரியாது. நீங்க மிஸ் பண்றீங்களான்னு ஒரு கேள்வி வேற. இதே என் தலைவி நயன்தாரா கேட்டிருந்தா பரவாயில்ல, ஏன்னா என்ன விஷயம்னா, நம்ம லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட வந்து கொடுத்திருந்த 15 crores வந்து திருப்பி கேக்குறாங்களாம். அப்பா 15 crores! ஆமா, படத்துக்காக ஒப்பந்தம் பண்ணிருந்தாங்க, திருப்பி கேக்குறாங்களா? இப்ப வந்து சிவகார்த்திகேயன் கொடுத்துதானே ஆகணும். இல்ல இல்ல, அவர் வந்து இல்ல இல்ல, நீங்க எப்ப பண்ணாலும் உங்க பேனர்ல நானே படம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு இப்ப அவருக்கு மனசு இல்ல. ஓ, நீங்க எப்ப பண்ணாலும் பண்ணுங்க, நான் அப்ப வந்து ஃப்ரீ. சப்போஸ் இவர் கமிட் ஆயிட்டாருன்னா என்ன பண்ணுவாரு வேற படங்கள்ல? இல்ல இல்ல, அவருக்கு இப்ப கொடுக்க மனசு இல்லடி, அவர் நான் தான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆனா இந்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இல்ல இல்ல, பணத்தை வாங்குறதுல தான் குறியா இருக்காங்க. சோ இவங்க வாங்குறதுல குறியா இருக்காங்க, அவர் கொடுக்க கூடாதுன்னு குறியா இல்ல, ஸ்டப்பனா இருக்காரு. சோ என்னதான் ஆக போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பாப்போம். என்னதான் நடக்குது, அவங்களோட காசுல மத்தவங்க காசு நமக்கு எதுக்கு? ஆல்ரெடி நிறைய படங்கள் பண்ணிருக்காரு, நிறைய காசு கையில வச்சிருக்காரு. முன்னாடி வந்துட்டு அவர் ஒரு விஜயவா பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு காசை பாத்துக்க மாட்டாரு. ஒவ்வொரு படங்கள் பண்ணும்போது பயங்கர ஹிட் வேறடி, எல்லா படமே ஹிட் ஆயிடுது. இவ்ளோ ஸ்டப்பனா இவர் இருக்குறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. நம்ம காசு நம்ம கிட்ட இருந்தா போதும் நினைச்சா பரவாயில்லை, போயிட்டே இருக்கலாம், அவருக்கு என்ன சான்ஸா கிடைக்காது. ஆமா, நான் கூட ஹீரோயினா பண்ணா நல்லாதான் இருக்கும், அதை மக்கள் பாக்கணுமே. இப்போ வந்து என்னன்னா, சூர்யா ஃபேமிலியில எந்த படம் வந்தாலும் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு ஒருத்தர் ஒத்த கால நிக்கிறாராண்டி. ஆமா ஆமா, இப்ப கூட பன்னீர்செல்வம் அவர் வந்துட்டு அவர் முடிவு பண்ணா மட்டும்தான் அவங்களோட படங்கள்லாம் வந்துட்டு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுமா. ஓகே, ஆமா, இப்ப கூட சூரரை போற்ற படம் வந்து ரெடியா இருக்கு, ரெடியா இருக்கு. ஆமா, இப்ப வந்துட்டு ரிலீஸ் பண்ணும் போதுதான் தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் வந்து ஜோதிகா படம் வந்து ஓடிடி தளத்துல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த காண்ட்ல மனசை வச்சுக்கிட்டு உன் குடும்பத்துல இருந்து எந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பாப்பேன்னு சொல்லிட்டு ஒத்த கால வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆர்யா ஷோ மூலமா ஃபேமஸ் ஆனாங்கல்ல ஒரு கான்டெஸ்டன்ட். ஆமா, ஃபேஷன் டிசைனரா இருந்தாங்க. அபர்ணதி கரெக்ட்டா ஆடி பா, ஒரு லீட் கொடுக்க கூடாது, உடனே பிடிச்சிரு. சரி ஓகே சொல்ல. இப்ப என்னன்னா, அவங்க வந்து இப்போ ஜிவி பிரகாஷ் கூட ஒரு படத்துல நடிக்கிறாங்க இல்லையா? ஆமா, காதோ காதா. யூசுவலா வந்து ஜிவி பிரகாஷ் படத்துல நடிக்கணும்னாலே அந்த ஏதாவது ஒரு லிப் லாக் சீனுக்கு கண்டிப்பா வந்துரும். சோ அதுக்கு வந்து இவங்க டேரிங்கா ஒத்துட்டு இருந்திருக்காங்க போல. ஆமா, ஜிவி பிரகாஷ் மூவினாலே ரொமான்ஸ் இல்லாம இருக்காது. ஆமா, இவங்க வேற. ஆமா, நான் அந்த ஒரு சீன் பார்த்தேன், அதுக்கு என்ன
என்ன சொல்லிருக்காங்களா அவங்க? ஆக்சுவலா இது என்னன்னா பார்க்கல ரொம்ப ஆக்வர்டா எல்லாம் இருக்காது, ஒரு மாதிரி டீசென்ட்டா தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. குடுக்கறதே வந்துட்டு இங்கிலீஷ் முத்தம், இதுல வந்து டீசென்ட்டா இருக்காது, அது இருக்காது, இது இருக்காது. ஆனா பரவாயில்ல, அந்த பொண்ணு வந்து எல்லா விஷயத்துலயுமே வந்து ரொம்ப போல்டா தான் இருக்கு. அந்த ஷோலயுமே வந்து அவ்வளவு பொண்ணுக்கு கண்டெஸ்டன்டா இருந்தாலும் அது தனியா தெரியும் அது பண்ற ஒரு. ஏன்னா நான் தான் வந்து கல்யாணம் பண்ணிட்ட மாதிரியே நடந்துட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு இருக்கும். டேய் வா பொண்ணு, ஒரு மாதிரி ஒரு ரொம்ப யூனிக்கா இருக்கும் எல்லாமே. சோ பாக்கலாம் இந்த பொண்ணு வந்து சினிமா வட்டாரத்துல எந்த அளவுக்கு கலக்குதுன்னு. படம் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த படம் வந்து எந்த அளவுக்கு போகுது, ஃபேன்ஸ் ஃபாலோயிங் எல்லாம் எக்கச்சக்கமா வராங்களா இல்லையான்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த லிப் லாக் வந்து ஆக்வர்டா இருந்துச்சா இல்ல டீசென்டா இருந்துச்சான்னு. சரியா சொன்ன. நம்ம பிரியா மணி இருக்காங்கல்ல, ஆமா நடிச்சா அந்த மாதிரியான கேரக்டர்ல தான் நடிப்பேன்னு சொல்லிருக்காங்களாம். எந்த மாதிரியாண்டி? உடனே நடிச்சா வந்து வில்லியான ஒரு கேரக்டர், செம்ம வில்லி டைப்ல ஒரு கேரக்டர் வேணும். அந்த படையப்பாளர் நம்ம நீனாம்பரி நடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நடிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கேண்டி ஸ்டார்ட் பண்ணும்போதே வில்லியா நடிக்கணுமான்னு சொல்ல வேண்டியதானே. சுவாரஸ்யத்துக்கு தான் உன் புத்தி எங்க போகும்னு எனக்கு தெரியும். அதான் சரி ஓகே, என்ன திடீர்னு வில்லியா இறங்கணும்னு ஆசைப்படுறாங்க? கல்யாணம் ஆயிடுச்சு, செட்டில் ஆயிட்டாங்க, நல்ல மாமனார் மாமியார், நல்ல ஹஸ்பண்ட், சோ ஃபேமிலி லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. சரி, அப்ப அப்படியே ஃபேமிலியே போக வேண்டியதானே. கரெக்ட். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோயின் ரோல்ல எக்ஸ்பெக்ட் பண்றது நியாயம் இல்லைன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. சோ நான் சுக்கா அவங்க எனக்கு இந்த மாதிரி ரோல் கொடுத்தா கூட ஓகேன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதுல வந்து கூட நீலாம்பரி லெவலுக்கு தான். ஆனா வந்து ஒரு வில்லி கேரக்டர் எல்லாம் நல்லா நடிப்பாங்கன்னு தான் சொல்லணும், ஏன்னா அவங்களுக்கு நேச்சுரலாவே அந்த ஒரு திம்மரா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு செட் ஆகும், சோ செட் ஆகும் தெரிஞ்சுதான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ வந்து வில்லின்னு சொல்ற, ஆனா அப்படி இல்லையா, அவங்க காமெடி மூவில கூட பண்ண ரெடியா இருக்காங்களாமே. அப்படியா? ஆமா, ஏன்னா வந்துட்டு இப்ப பச்சையா சொல்ல போனோம்னா நிறைய பேர் காசுக்காக வந்துட்டு செட்டில் ஆக வேண்டியது தானே. ரொம்ப அழுத்துக்கிறியே. போடி போடி பாய்.